dear friends and children, வணக்கம். நான் அன்புடன் எல்கேஎன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருங்க. இன்னைக்கு நான் சிந்தனை எபிசோடை பற்றி சொல்ல போகிறேன். தினம் ஒரு கணம் சிந்தியுங்கள் அப்படின்னு சொன்னேன்னா ரொம்ப நாள் ஆச்சு இது நம்ம போடுறதுக்கு. போன எபிசோடில் அறம் பற்றி பேசியிருந்தோம், அறக்கோட்பாடுகள் என்னென்னு சொல்லியிருந்தேன். அதில் அறம் பற்றி போன எபிசோடில் சொன்னேன், மரபு வழி கோட்பாடு இதுகளெல்லாம் சொன்னேன். இப்போ அடுத்தது மகிழ்ச்சி கோட்பாடு. மகிழ்ச்சி எல்லாத்துக்குமே மகிழ்ச்சியாக இருக்கத்தான் பிடிக்கும். துன்பத்தை மனிதன் விரும்ப மாட்டான். ஆனால் இப்போ வந்து சேர்ந்திருக்கு ஒரு பெரிய துன்பம் நம் அனைவருக்குமே. ஹெடோனிசம், மகிழ்ச்சி கோட்பாடு. ஹெடோனிசம் என்பது ஹிடோன் என்ற கிரேக்க சொல்லிலிருந்து வந்தது. மகிழ்ச்சி இன்பம் என்பது பொருள். மகிழ்ச்சியை ஏதாவது ஒரு வகையில் நோக்கமாக கொண்ட ஒழுகலாறுகளை நடத்திய பொதுவாக இன்பக் கோட்பாடு அல்லது மகிழ்வு கோட்பாடு எனலாம். மகிழ்ச்சி ஒன்றே நல்லது, அதனால் செயலின் ஒரே குறிக்கோள் மகிழ்வை நாடுதல் என்னும் கருத்தும் அறவியலார்கள் இன்பக் கோட்பாடாளர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். இந்த கோட்பாடு, இந்த ஃபிலாசபி மிகவும் எளிமையானது. மனிதன் எப்பொழுதும் மகிழ்வாக இருக்க வேண்டும் என்பதை தான் விரும்புவான், துன்பத்தை தவிர்ப்பான். மனிதன் மகிழ்வை நாடுவதால் துன்பத்தை தட்டி கழிப்பதிலும் கட்டுப்படுத்தப்படுகிறான். மகிழ்வு என்பது புலன்களின் மகிழ்ச்சி அல்லது உள்ள மகிழ்ச்சி. இயல்பாகவே மனிதன் ஒரு செயல் செய்யும் பொழுது மகிழ்வை அடையவும் துன்பம் வந்துவிடுமோ என்று எதிர்பார்த்து அதை தட்டி கழிப்பதுவும் செய்கிறான். சில ஒழுக்கவாதிகள் இன்பத்தை அடிப்படையாக கொண்ட செயல்களை சரியா தவறா என்று கணிக்கின்றனர். இந்த கோட்பாட்டை உளவியல் சார்ந்த இன்பக் கோட்பாடு, அறவியல் சார்ந்த இன்பக் கோட்பாடு என்று பிரிக்கலாம். அதாவது உளவியல் என்றால் சைக்கலாஜிக்கல், அறவியல் என்றால் எத்திக்கல். இந்த ரெண்டு வகையிலையும் பிரிக்கலாம் இந்த மகிழ்வை. மனிதன் எப்பொழுது மகிழ்வாக இருக்க வேண்டும், துன்பங்களை தவிர்க்க வேண்டும் என்று நினைக்கிறான் என்பதை சைக்கலாஜிக்கலாகவும் எத்திக்கலாகவும் பார்க்கலாம் என்று சொல்லுகிறார்கள் அறவியல் சார்ந்த ஒழுக்கவாதி. உளவியல் மகிழ்ச்சி கோட்பாடு. இந்த கோட்பாடு மனித செயல்களின் உளவியலை அதாவது மனநிலையை அடிப்படையாக கொண்டது. இந்த கோட்பாடு மனிதன் எப்பொழுதும் மகிழ்வை நாடுவான், துன்பத்தை தட்டி கழிப்பான் என்பதை கருத்தில் கொள்கிறது. மனிதனின் எல்லா செயல்களும் மகிழ்வையே குறிக்கோளாக கொண்டுள்ளது. பழங்காலம் தொட்டே இடத்தை பற்றிய இந்த கோட்பாடுகள் இருந்து வருகின்றன. அரிஸ்டிப்பஸ் சிரினாக்ஸ் பள்ளியின் இன்பக் கோட்பாடினை முதன்மையானதும் தொன்மையான வடிவமும் ஆகும். மனிதனுக்கு நன்மை தருவது எதுவென்றால் அந்த கணத்திற்குரிய மகிழ்ச்சி என்கிறார் அரிஸ்டிப்பஸ். வாழ்க்கை வரலாறு. சைரீனி தத்துவ பள்ளியை தோற்றுவித்தவர் சைரியன் நாட்டைச் சேர்ந்த அரிஸ்டிப்பஸ் ஆவார். சாக்ரட்டீஸ் பள்ளியை சேர்ந்தவர். அவர் குதர்க்கவாதிகளைப் போல நாடோடி வாழ்க்கையை மேற்கொண்டார். அவரை ஆதாரமாக கொண்டவர் அரிஸ்டாட்டில். அவருடைய தன்னியல்பான எழுத்துக்கள் எதுவும் நிலைத்திருக்கவில்லை. இவரது எண்ணற்ற செய்தி துணுக்குகள் காணப்படுகின்றன. அவை ஒரு கூட்டத்தை கவர்கின்றன. நகைச்சுவையான யாவரும் பின்பற்றக்கூடிய நடத்தையினை கொண்டு எல்லா சூழ்நிலைகளிலும் சிறப்பாக செயல்படும் தன்மை வாழ்ந்தவர் அரிஸ்டிப்பஸ். இவ்வகையின் அரிஸ்டிப்பஸ் மகிழ்வின் எஜமானனாய் இருந்தார், அடிமையாக அல்ல. அரிஸ்டிப்பஸ் அழகாகவும் ஈர்க்கக்கூடியதாகவும் உள்ள ஒழுக்கலார்கள் ஏதாவது ஒரு பயனை கணக்கிட்டு இருக்கும் என்பார். அதனால் முதலில் நாம் நன்மையை மட்டும்தான் பார்க்கிறோம், பின் விளைவுகளை பார்ப்பதில்லை என வாதிடுவார். சொந்த நாட்டின் வளத்தில் இருக்கும் மகிழ்ச்சி போன்றது மனமகிழ்ச்சி.
இன்பம் தான் மகிழ்ச்சி தடும் தொடர் அனுபவங்களின் குறிக்கோளாக இருக்க முடியும் என்பதை ஒப்புக்கொள்ளுகிறேன். 18 நூற்றாண்டின் பிற்பகுதியில் ஜெர்மி பிந்தா உளவியல் கோட்பாட்டை அறிவியல் கோட்பாடாகவும் புத்தாக்கம் தருகிறார். ஒவ்வொரு மனிதனும் தன் மகிழ்வையே குறிக்கோளாக கருதுகிறார். 19 நூற்றாண்டைச் சேர்ந்த ஜான் ஸ்டுவர்ட் மில் என்பவரும் மனித இனம் எப்பொழுதும் மகிழ்வையே விரும்புகிறது என்று சொல்கிறார். உளவியல் மகிழ்வு கோட்பாடு குறித்த திறனாய் சைக்கலாஜிக்கலாக எப்படி மகிழ்ச்சியை காண வேண்டும் என்று மனிதன் நினைக்கிறான் என்பதை குறித்து ஒரு ஆய்வு. மனிதன் ஒரே குறிக்கோள் மகிழ்வு என்ற உளவியல் இன்பக் கோட்பாடினை ஜோசப் பட்லர் மறுக்கிறார். ஒவ்வொரு விருப்பமும் அதன் சொந்த குறிப்பிட்ட பொருளை உடையது. விரும்பிய அப்பொருளை அடைவதால் அடையும் மகிழ்ச்சி கூடுதலாக பெறுவது அல்லது மிகையூதியமாகும். மகிழ்வு பெற சிறந்த வழி எதுவெனில் அதனை மறந்து பிறப்பொருள்களை தேடிச் செல்வதே ஆகும். எப்படி பாருங்கள், மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கணும்னா அதை மறந்துட்டு வேற எதையாவது தேடிச் செல்லுங்கள் அப்படிங்கிறார். மகிழ்வை நாடுதலே ஒரு குறிக்கோளாக கொள்ள முடியாது என்கிறார் பட்லர். எனக்கு பசிக்கிறது அல்லது ஆர்வம் உள்ளது அல்லது நான் தனித்திருக்கிறேன், நான் சாப்பிட அறிய நண்பர்களுடன் இருக்க விரும்புகிறேன், இவையெல்லாம் மகிழ்ச்சியான விருப்பங்கள் அல்ல. ஆயின் நான் எனக்கு பசிக்காத போது இனிப்புகள் தரும் மகிழ்ச்சிக்காக அவைகளை சுவைக்க முடியும். இது ஒரு கோட்பாடு. இதில் சைக்கலாஜிக்கலாக அறிந்து ஆராய்ந்து பார்த்து எழுதப்பட்டவை. ஒரே அளவுகோலால் வெம்மையின் வேறுபட்ட வகையைச் சேர்ந்த வெம்மையையும் குளிர்ச்சியையும் அளப்பது போல இன்பக் கோட்பாடாளர்கள் இன்பத்தையும் துன்பத்தையும் கணக்கிடும் பிழையை செய்கின்றனர். அறம் சிக்கலை மகிழ்வு என்ற ஒரு தனித்த அடிப்படை கொண்டு எளிமைப்படுத்துவது இவர்கள் செய்யும் தவறு. பிற பார்வைகளும் உள்ளன. இந்த கோட்பாட்டினை குதிரைக்கு முன் வண்டியை கொண்டு செல்வது போல் உள்ளது என்று ராஸ்டால் தாக்குகிறார். நம் விருப்பங்கள் நிறைவேறும் பொழுது நாம் மகிழ்ச்சியடைகிறோம். இதனால் நம் மனநிறைவு தரும் பொருள்களையே கருதுகிறோம் என்பது பொருள் அல்ல. நாம் ஒரு பொருளை விரும்புகிறோம், அந்த விருப்பம் நிறைவேறும் பொழுது அது மகிழ்வை தோற்றுவிக்கிறது. மகிழ்வு விருப்பத்தினால் தோன்றுகிறது, அவ்விருப்பம் திருப்தியின் கற்பனையாகும். இப்படி சைக்கலாஜிக்கலாக மனநிலையை பொறுத்து மகிழ்வை எடுத்து கூறுகிறார் இந்த கோட்பாட்டாளர். இதை படியுங்கள். படித்து இதனுடைய அர்த்தத்தை நன்கு புரிந்து கொள்ளுங்கள். கொஞ்சம் சிரமமாக இருக்கும், சாதாரணமாக படிக்கிறவங்களுக்கு என்னமோ போர் அடிக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. இதெல்லாம் ஃபிலாசபியில், நான் எம்ஏ ஃபிலாசபியில் படித்தது தான் உங்களுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சொல்லி கொடுக்குறேன். படிங்க, கேளுங்க, கேட்டு இதனுடைய தன்மையை புரிஞ்சுக்கோங்க. மறுபடியும் அறத்தை பற்றியும் மகிழ்வை பற்றியும் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அண்டில் தட், பை.